நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு அனுஷ்டின அனுகிரகம் நிகழ்ச்சியில் ஒரு கலைஞர் ஒருவருக்கு, சிற்பக்கலைஞர், அற்புதமான சிற்பக்கலைஞர் கணபதி ஸ்தபதி என்பது அவருடைய பெயர். இந்த தமிழ்நாடு நன்கு அறிந்த ஒரு ஸ்தபதி அவர். காரைக்குடியில் இருக்கக்கூடிய கம்பனடிப்புடி சா கணேசன் என்று சொல்லக்கூடிய ஒரு அன்பர் இவருக்கு சித்தப்பா முறையாகிறது. அப்படிப்பட்ட கணபதி ஸ்தபதியினுடைய வாழ்க்கையில் பெரியவரை தொட்டு நிகழ்ந்த ஒரு நெகிழ்ச்சிக்குரிய சம்பவத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். கணபதி ஸ்தபதி அவர்கள் சிற்ப சாஸ்திரத்தில் நல்ல வல்லமை உடையவர். இயற்கையாகவே அவர் அதை கைவரப்பெற்றிருந்தார். பொதுவாக வித்தை என்கின்ற ஒன்று வரம் சார்ந்தது. ஓவியம், பாடுவது, ஆடுவது, நடிப்பது, நன்கு பேசுவது, கவி பாடுவது, எழுதுவது, சிற்பம் செதுக்குவது, இவைகளெல்லாம் வரம் போன்றவை. முற்பிறவி வினைப்பாடுகளுக்கு ஏற்ப நமக்கு கிடைப்பவை. எந்த நிலையிலேயும் இந்த வரம் போன்ற விஷயங்கள் இருக்கிறதே, இவைகளை ஒருவன் கற்று மட்டும் அடைந்துவிட முடியாது. இது அருளப்பட்டிருக்க வேண்டும். அருளப்பட்டிருந்தால் மட்டும்தான் இதிலே நாம் மிளிர முடியும். இன்றைக்கு முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்லிக் கொண்டு நான் கவிதை எழுதுகிறேன், நான் ஓவியம் வரைகிறேன், நான் நாட்டியம் ஆடுகிறேன் என்று ஒருவர் களத்தில் இறங்கலாம். கவிதை எழுதலாம், ஓவியம் தீட்டலாம், நாட்டியம் ஆடலாம், ஒரு முறை அல்லது இரண்டு முறை அல்லது மூன்று முறை, அவ்வளவுதான் அந்த முயற்சி. அவர் அதிலே தொடர்ந்து நீடிப்பதற்கோ அல்லது அதில் ஒரு உயரத்தை தொடுவதற்கோ நிச்சயமாக உதவாது. அவர் அதை செய்து பார்ப்பதற்கு அது துணை நிற்கும், அவ்வளவுதான். இதில் வந்து ஒரு பெரிய உச்சத்தை தொடணும் அப்படின்னு சொன்னால் அது பிறவியிலேயே கைவரப்பெற்று இருக்க வேண்டும். அதற்கு அருள் வேண்டும். இறைவனுடைய அருள் இருந்தாலன்றி நமக்கு அது கிடைக்காது. அதனால தான் இன்றைக்கு பல கலைஞர்கள் பெரிய அளவில் சிந்திக்கப்படுகிறார்கள். கோடான கோடி மக்கள் இருந்தாலும் கூட நாம் யாரை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இவர்களை போன்றவர்களைத்தான். எத்தனையோ வேலை பார்க்குறவங்க இருக்காங்க இந்த உலகத்தில். மூட்டை தூக்குகின்றவர்களிலே இருந்து, வயல்களிலே வேலை செய்பவர்களிலே இருந்து, எத்தனை வேலை இந்த நாட்டில் வேலைக்கா பஞ்சம், ஆயிரக்கணக்கான பணிகள். அந்த பணிகளை செய்து வருமானம் ஈட்டி வாழ்கின்றோம். ஆனால் அவர்களையெல்லாம் நம்ம யாரையுமே ஞாபகம் வச்சுக்கிறதில்லை. ஆனால் கலைஞர்களை ஞாபகம் வைத்துக் கொள்கிறோம். காரணம், அவர்கள் நம் மனதிற்கு உடனடியாக மகிழ்ச்சி தருகின்றவர்கள். சர்க்கரையை எடுத்து இப்படி வாயில் போட்ட மாத்திரத்தில் எப்படி அது தித்திக்கிறதோ, உடனே ஒரு மருந்து பயன் தருவதற்கு காலம் எடுத்துக்கொள்ளும். ஆனால் சர்க்கரையை தன்னுடைய தித்திப்பை உடனடியாக காட்டிவிடும். அதே போல சங்கீதம் கேட்ட மாத்திரத்திலே நமக்கு மகிழ்ச்சியை தந்துவிடும். ஓவியம் பார்த்த மாத்திரத்திலே நமக்கு சந்தோஷத்தை தந்துவிடும். நல்ல கவிதை நம் காதில் விழுந்த மாத்திரத்தில் நமக்கு உற்சாகத்தை தந்துவிடும். நல்ல பேச்சு நம்மை மயங்க வைத்துவிடும். நல்ல சிற்பம் பெய்த கண்ணை எடுக்க விடாது. உடனே அதாவது நம்மை வந்து மிக வேகமாக காந்தம் போல் பற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு. அப்படிப்பட்ட பேராற்றல் கொண்டவர்களில் ஒருவர் கணபதி ஸ்தபதி. அவர் ஒருமுறை தன் வாழ்க்கையில் நிகழ்ந்ததை அவர் பதிவு செய்து அவர் சொல்ல போய் தான் இன்றைக்கு இதை நான் சொல்கிறேன். அவருடைய தந்தையாருக்கு பக்கவாதம் வந்துவிட்டது. என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் தன்னுடைய சித்தப்பாவான சா கணேசன் அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொல்றார், இன்றைக்கு நீ இங்கே வந்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் எனக்கு உனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. வைத்தியம்லாம் நாம் ஒரு பக்கம் பார்த்தாலும் கூட வைத்தியத்திற்கும் மேல் ஒன்று இருக்கிறது. இறைவனுடைய அருள் கை கொடுக்குமானால் வெகு சீக்கிரம் உன்னுடைய தந்தை இதில் இருந்து மீண்டு விடுவார். இது ஏதோ ஒரு கர்மத்தினாலே வந்தது என்று தான் நான் நினைக்கிறேன். பொதுவாக இதை போன்ற தருணங்களிலே நம்மை மீட்பதற்கு என்றுதான் அருளாளர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில் ஒரு பேரருளாளர் நம்முடைய காஞ்சி பெரியவர்.
அவனுடைய அதிர்ஷ்டம். அவர் காரைக்குடிக்கு இங்கே நம் ஊருக்கு பக்கத்திலேயே நம்முடைய செட்டி நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இளையாற்றம் குடிக்க வந்திருக்கிறார். நீ அவரை போய் பார், நல்லது நடக்கும் என்று நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறார். இவர் சபதி அவர்களுக்கு புரியல. ஒரு மருத்துவரை போய் பார், இந்த மாதிரி வியாதிகளை தீர்ப்பதிலே அவர் ரொம்ப கெட்டிக்காரர் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, ஒரு சாது சன்னியாசியை போய் பார், ஒரு மடாதிபதியை போய் பார் என்று சொல்லுகிறாரே, அவருடைய அருளாசி எப்படி இந்த நோய்க்கு மருந்தாக மாறும்? வேண்டுமானால் ஒரு நல்ல எண்ணம் என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம், அதுக்கு மேல அது எப்படி பெருசா வேலை செய்யும் என்றெல்லாம் அவருக்குள்ள கேள்விகள் இருந்தாலும் சித்தப்பா சொன்னது விட்டுறக்கூடாது என்று பெரியவரை வந்து தரிசிக்கிறார். நிறைய கூட்டம், அதுக்கு நடுவில் அவருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது பெரியவர் அவர்கள் அவங்க அப்பாவை பற்றி சொன்னதை, அவர் வந்து இன்றைக்கு வாதம் வந்து படுத்த படுக்கையாக இருப்பதை பற்றி இவர் சொன்னாலும் அதை தொட்டு கேள்விகள் கேட்காமல், நீ என்ன செய்கிற, நீ எங்கே சிற்ப சாஸ்திரம் கற்றுக்கொண்டாய், எங்கெல்லாம் நீ சிற்பங்களை செதுக்கியிருக்கிறாய், உன்னுடைய கைவண்ணங்களை பற்றி சொல்லு, எந்தெந்த கோவிலிலெல்லாம் உன்னுடைய கைவண்ணங்கள் இடம்பெற்றிருக்கிறது, இப்படியே அவர் வந்து அவருடைய கலை சார்ந்தே பெரியவர் அவர்கள் கேட்கிறார். ஸ்தபதிக்கோ என்னடா அது, நாம் நம்ம அப்பாவை பற்றி சொல்கிறோம், அதை பற்றி கேட்டு அதற்கு பதில் சொல்லாமல் இப்படி சொல்லி கொண்டிருக்கிறாரே என்று இவருக்குள்ள ஒரு விசாரம். சற்று நேரம் பேசி முடித்த பிறகு, நீ என்ன செய்கிற தெரியுமா, சற்று அப்படி கொஞ்ச நேரம் இரு என்று அவரை அமர்த்தி விட்டு மற்ற காரியங்களை எல்லாம் பார்க்கிறார். அவருக்கு ஒன்றும் புரியல, எதற்கு இருக்க சொல்லுகிறார் என்று. அதற்கு பிறகு பெரியவர் அவர்கள் கணபதி ஸ்தபதியை கூப்பிட்டு இரண்டு தேங்காய் மூடியை தையிலே தருகிறார். தந்து, இதை வைத்துக்கொள், நீ போய் மடத்து மேலாளரை பார், பார்த்து விட்டு பிறகு நீ ஊருக்கு போ என்று சொல்லுகிறார். இவருக்கு புரியல, எதற்கு நான் வந்து மடத்து மேனேஜரை போய் பார்க்கணும், எதுக்கு பார்க்க சொல்கிறார், அவர் எங்கே இருக்கார், நான் எப்படி போய் பார்க்கறது, எதுவுமே தெரில. ஆனால் ரெண்டு தேங்காயை, உடைந்த தேங்காயை ரெண்டே கையில் கொடுத்து விட்டார். கொடுத்து விட்டு நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். உன் அப்பாவுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வியாதி முன் செய்த வினை, இன்றைக்கு அவர் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், ஆனால் இதிலிருந்து அவர் மீண்டு விடுவார், சரியாகிவிடும், கவலைப்படாத அப்படிங்கிறார். இந்த வார்த்தை தான் இவருக்கு ஒரு ஆறுதல். இதைத்தான் கிட்டத்தட்ட சா கணேசன் அவர்கள் கூட அவருக்கு சொல்லியிருந்தார். சொல்லிட்டு பெரியவர் போயிட்டார். இந்த ரெண்டு தேங்காய் மூடியோட இவர் அந்த மடத்தை விட்டு வெளியில் வந்தா போய் மேலாளரை பார்க்க சொன்னாரு, அவர் எங்க இருக்காருன்னு தெரியலையே, எதிரில் ஒரே இருளோகமாக இருக்கிறது, எப்படி போறதுன்னே தெரியல, வெளிச்சமே இல்லை. இப்ப எங்கிருந்தோ ஒரு சிறுவன், அவரை வந்து எங்க போகணும், மேலாளரை பார்க்கணுமா, வாங்க நான் கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று சொல்லி அவரை அழைத்து செல்கிறான். அந்த சிறுவன் பார்ப்பதற்கு அவ்வளவு லட்சணமா இருக்கான், இடையில வேட்டி உடுத்தி பளிச்சென்று இருக்கிறான், நீர் பூசி இருக்கிறான், கழுத்துல ருத்ராட்சம் தரித்திருக்கிறான். அப்படியே முகம் வந்து அந்த அந்த இரவு நேரத்தில் கூட அவனுடைய முகம் தனி பிரகாசத்தோடு தெரிகிறது. அந்த சிறுவன் நேராக கூட்டிக் கொண்டு போறான், அவர் பின்னாடியே போறார். போனா ஒரு இடத்துல மேலாளர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். அவர்கிட்ட கொண்டு போய் பெரியவா உங்களை பார்க்க சொன்னா என்று விட்டு விட்டு அந்த சிறுவன் வந்த மாதிரியே இரவில் மறைந்து விடுகிறான். எப்படி வந்தானோ எப்படி போனானோ தெரியல. மேலாளர் அவர்கள் ஒரு 50 ரூபாய் பணத்தை கையில் கொடுத்து பெரியவர் கொடுக்க சொன்னார் என்று சொன்ன உடனே இவருக்கு, எதுக்கு பணம், நான் பணம் எல்லாம் கேட்கல என்ன, இல்லை இதை எடுத்துக்கொண்டு நீங்கள் செல்லுங்கள், இந்த பிரசாதத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற அப்படி. இந்த இரவில் நான் எங்கே போவேன் என்று சொல்லி தங்கிவிட்டு மறுநாள் காலை அவர் அங்கிருந்து புறப்படுகிறார். புறப்பட்டு வந்து அவங்க அப்பாவை பார்த்துட்டு பெரியவர் பிரசாதம் கொடுத்தார், தேங்காய் என்று சொல்லி கொடுக்குறார். அவரும் அந்த தேங்காயை சாப்பிடுகிறார், குணமாகி விடுகிறது. இதுக்கு பிறகு ஒரு நாள் இந்த சம்பவத்தை குறித்து பேசும் பொழுது ஒருத்தர் சொல்றார், நீங்க ரொம்ப கொடுத்து வைத்தவர், பெரியவர் உங்களை ஏன் இருக்க சொன்னார், ஏன் மேலாளரை பார்க்க சொன்னார், அன்றைக்கு ஒரு சிறுவன் உங்களை அழைத்துக் கொண்டு சென்றான் என்று நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, அந்த சிறுவன் யாரோ அல்ல, ஆதிசங்கரர். உங்களுக்கு ஆதிசங்கரருடைய தரிசனம் வாய்த்திருக்கிறது, உங்களுக்கு அது வாய்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பெரியவர் அவர்கள் அந்த நேரத்திலே அப்படி செய்திருக்கிறார்
என்று சொன்ன மாத்திரத்தில் அதை கேட்ட ஸ்தபதி அவர்களுக்கு அப்படியே ஸ்தம்பித்து போனது, புல்லரித்து போனது. இதற்கிடையில் இன்னும் நிறைய சம்பவங்கள். இந்த குறைந்த நேரத்தில் நான் ரொம்ப சுருக்கமாக இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். நல்ல கலைஞர்கள் நம்பி வருகின்றவர்கள், அவர்களுக்கு பெரியவர் அவர்கள் எப்படியெல்லாம் அருள் செய்திருக்கிறார் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு எளிய சான்று. இதே போல பல பல சம்பவங்கள் தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.